நான் ரொம்பவும் கனமான புத்தகங்களை, அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த புத்தகங்களை பேசிக்கொண்டும் படித்து கொண்டும் இருக்கிறேன் என்பது பொதுவாக தெரிந்த தோற்றம். மதிய உணவு முடிந்ததற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் வடிவேலு நகைச்சுவையை பார்த்துவிட்டு தான் நான் மதியம் தூங்குவேன். நான் ஒரு வடிவேலு என்னுடைய ரசிகன் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி, வேறொன்றும் அல்ல. கவிஞர் சோலை அவர்கள் எழுதியிருக்கிற சில நேரங்களில் சில கவிதைகள் என்னும் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற என் நெடுநாள் நண்பர், ஒரு விதத்தில் என் கல்லூரி தோழர் லேனா தமிழ்வாணன் அவர்களே, இந்த மணிமேகலை பிரசுரத்தினுடைய மஞ்சுடாவுக்கு வியப்பாக இருக்கிறது, நானும் அவரும் கல்லூரி தோழர்கள், என்னை விட அவர் வயதில் குறைவுதான். நான் மாலை கல்லூரியில் படித்ததால் ஒரே நேரத்தில் ஒரு சாலை மாணாக்கர்களாக நாங்கள் பச்சையப்பன் கல்லூரியில் படித்தோம். நண்பர் ரவி தமிழ்வாணன் அவர்களே, நான் திரும்ப திரும்ப படித்த சில கவிதை நூல்களில் ஒன்றை எழுதியிருக்கிற கவிஞர் வசந்தகுமாரன் அவர்களே, இது மேடைக்காக அல்ல, மேடைக்காக அல்ல, அவருடைய கவிதைகள் அத்தனை நுட்பமாக இருக்கும். கவிஞர் சோலை அவர்களே, கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எனக்கு கவிதைகள் பிடிக்கும், அதை விட கவிஞர் சோலையை மிகவும் பிடிக்கும். அதுதான் அவர் கேட்கிற போது நீங்கள் எப்போது சொன்னாலும் வருகிறேன் என்று சொன்னேன். ஒரு சின்ன அரங்கம்தான் என்றார். நான் அதற்காக வரவில்லை, உங்களுக்காக வருகிறேன். அதுவும் மணிமேகலை பிரசுரம் உங்கள் புத்தகத்தை வெளியிடுகிறது என்பது உங்களின் கவிதை வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தகுந்த ஒரு பெருமையாகவே நான் உண்மையாக கருதுகிறேன். எனவே வருகிறேன் என்று சொன்னேன். இங்கே வந்து பார்த்தபோது எனக்கு வந்த ஒரு நினைவை முதலில் பகிர்ந்து கொண்டு நான் புத்தகங்கள் பற்றி பேசுகிறேன். நான் பேசிய கூட்டங்களில், திமுக கழக கூட்டங்களில் பேசுகிற போது மிகப்பெரிய கூட்டங்களும் உண்டு. இலக்கிய கூட்டங்கள் என்றால் ஏறத்தாழ இந்த எண்ணிக்கையில் இருந்தால்தான் அது இலக்கிய கூட்டம். அதிலும் நான் நாயக்கர் காலம் என்று ஒரு தலைப்பில் ஒரு முறை பேசினேன். நான் கூடுதலாக நண்பர்கள் வருவார்கள் என்கிற நம்பிக்கையில் நிறைய தயாரிப்புகளோடு அந்த கூட்டத்திற்கு போயிருந்தேன். ஆனால் அங்கே போன பிறகுதான் தெரிந்தது, என்னையும் சேர்த்து 13 பேர் அங்கிருந்தோம். அவர்கள் இது கலந்துரையாடலாக வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள். நான் சொன்னேன், இல்லை, வலையொலிகள் இருக்கின்றன, யூடியூப் இருக்கிறது, ஒலி வாங்கி இருக்கிறது, நான் பேசுகிறேன், நீங்கள் எதிரில் இருந்த கேளுங்கள் என்றேன். எதிரில் ஒரு 2000 பேர் இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு ஐயா நன்னன் அவர்களைப் போல பேசினேன். என்ன வியப்பென்றால், ஏறத்தாழ 100,000 பேர் இன்றைக்கு அந்த உரையை பார்த்திருக்கிறார்கள். எல்லா உரைகளும் அவ்வளவு பேரால் பார்க்கப்படுவதில்லை, ஏதோ சில உரைகள் அந்த அளவுக்கு மக்களை சென்றடையும். அவற்றுள் ஒன்று அந்த நாயக்கர் காலம் பற்றிய என்னுடைய உரை. அதுபோல இதுவும் 100,000 பேருக்கு போகிறதா இல்லையா என்பது அல்ல. இன்றைக்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நாம் தனியாக அறையிலிருந்து பேசுவது கூட மக்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது என்பதால், எதிரில் இருக்கிற மக்களின் எண்ணிக்கையை விட எதிரில் இருக்கிறவர்களினுடைய ஆர்வம், அவர்களினுடைய ஈர்ப்பு, இவைகளே ஒரு கூட்டத்தின் தரத்தை முடிவு செய்யும். நானும் நண்பர் லேனா அவர்களும் கூட இப்போது பேசி கொண்டிருந்தோம். இந்த கொரோனா வந்ததற்கு பிறகு 2 ஆண்டுகள் இந்த இணைய வழியில் ஜூம் மீட்டிங் என்று பேசியதை என்னால் உண்மையாக சகித்து கொள்ளவே முடியவில்லை. காரணம், எதிரில் யாருமே இல்லாமல், அதுவும் கணிப்பொறியிலே நம் முகத்தையே நாம் பார்த்து கொண்டு ஏறத்தாழ ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று தோன்றும். அதை திருப்பூரில் ஒரு முறை ஒரு கூட்டத்தை மாவட்ட செயலாளர் செல்வராஜ் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். 5 ஊர்களில் 5 மண்டபங்களில் ஏறத்தாழ 5,000 பேர் அந்த உரையை கவனித்தார்கள். ஆனால் எனக்கு கண்ணியத்தில் யாருமே தெரியாத போது அது பேசுவதற்கான இயல்பான ஓட்டம் வரவில்லை. ஒரு கட்டத்திற்கு பிறகு இணையவழி வேண்டாம், நான் நேரடியாக வந்து விடுகிறேன் என்று தொடர்ந்து கூட்டங்களில் பேசி கொண்டிருந்தேன். எனவே இன்றைக்கு ஒரு கவிதை பற்றிய சிந்தனைகளுக்காக இங்கே கூடியிருக்கிறோம். நம்முடைய தமிழறிஞர் அண்ணன் அவ்வை அவர்கள், அவ்வை நடராசன் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், அன்றைக்கு அங்கே வெளியிட்ட கவிதை காரசாரமாக இருந்தது. அவர் சொன்னார், நான் இப்படியெல்லாம் கவிதையை பார்த்ததில்லை, கல்லூரியில் படிக்கிற காலங்களிலிருந்து எங்களுக்கு கவிதை மீது ஒரு வேட்கை உண்டு,
அவர் சொன்னார், அவர் தங்கியிருந்த அறையில் நாங்கள் என்ன எழுதி வைத்திருந்தோம் என்றால், கவிதைகளே எங்கள் வேட்கை, கனவுகளே எங்கள் வாழ்க்கை என்று எழுதியிருந்தோம். ஆனால் அவ்வளவு எளிமையாக இல்லாமல் இன்றைக்கு இத்தனை போர்க்கருவிகளைப் போல கவிதைகள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், இருந்தாலும் சுபவிக்கு இதுதான் பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னார். கவிதைகளை ஒரு ஐஸ்கிரீம் போல, கவிதைகளை மாலை நேரத்து பலூன்கள் போல என்னால் பார்க்க முடியாது. கவிதை என்பது என் கைவாள் என்று கேசிஎஸ் அருணாச்சலம் அவர்கள் எழுதியிருப்பது போல, கவிதைகள் கைவாளாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான். சோலையனுடைய கவிதைகள் மலர்ச்செண்டுகளாகத்தான் இருக்கின்றன. அந்த கவிதைகளின் உத்திகள் அழகாக இருக்கின்றன. நான் எழுதியிருக்கிறேன். நான் இப்படி சொன்னால் சோலையோ அவருடைய துணைவியாரோ கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். லேனாவினுடைய முன்னுரை கொஞ்சம் மிகையாக இருக்கிறது என்றுதான் எனக்கு படுகிறது. காரணம், அவர் இயல்பாக புதியவர்களை ஊக்குவிப்பதில் அவருக்கு இயல்பான ஒரு ஆர்வம் உண்டு. நம்முடைய சோலையனுடைய கவிதைகள், அவருடைய பார்வை வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனால் நான் அந்த புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறேன், நான் ஒரு சமூக மாற்றத்திற்காக எழுத வேண்டும் என்று கருதுகிறவன். இப்போது கூட நான் அரசியலுக்குள் நுழையாமல் சொல்லுகிறேன், கலைஞரின் பேனாவுக்கு சிலை வைக்கலாமா என்று பலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவு அவருடைய பேனா தலை குனிந்த போதெல்லாம் தமிழர்கள் தலை நிமிர்ந்தார்கள். எனவே அந்த பேனா அப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று கருதுகிறவன் நான். கவிதையிலே அவருடைய நடையில் அழகு. அதை நான் குறிப்பிட்டிருப்பது போல, அந்த புத்தகத்தினுடைய 80 கவிதைகளில் ஏறத்தாழ 70 கவிதைகளிலாவது அந்த முரண் உத்தி மிஞ்சியிருக்கும். எதையும் முரணாக சொல்லுகிற போது ஒரு அழகு வரும். கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுவார், கவிக்கோவினுடைய வரிகளில் எனக்கு பல கவிதை வரிகள் மிகவும் பிடிக்கும். அதில் ஒன்று, புத்தகங்களே கவனம், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள் என்றார். பொதுவாக நாம் திரும்ப திரும்ப பிள்ளைகளே கவனம், புத்தகத்தை கிழித்து விடாதீர்கள் என்றுதான் சொல்லுவோம். அவர் சொன்னார், புத்தகங்களே கவனம், எங்கள் பிள்ளைகளை கிழித்து விடாதீர்கள். ஏனென்றால் அந்த உள்ளே இருக்கிற உள்ளடக்கம் நம் பிள்ளைகளினுடைய சிந்தனைகளை சிதைத்து விடுமோ என்கிற அச்சத்தில் அவர் எழுதியிருக்கிற முரண். மிக இயல்பாக சோலைக்கு அந்த முரண் உத்தி கை வருகிறது. அவர் பார்ப்பதிலெல்லாம் ஒரு முரண் அவருக்கு தட்டுப்படுகிறது. நான் குறிப்பிட்டிருப்பதைப் போல நாற்காலி என்று பெயர் வைத்திருக்கிறோம், 4 கால்கள் இருக்கின்றன, இதுவரை நடக்கவே இல்லையே. இப்படி சின்ன சின்னதாய் கவிதைகள் இந்த புத்தகத்தில் இல்லாத, அவர் எப்போதோ எழுதிய ஒரு கவிதை எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த கவிதை என்னை கொஞ்சம் நெகிழ வைத்த கவிதையும் கூட. அவருக்கு கவிதை எழுத வேண்டும், எழுத்தாளராக வேண்டும், திரைப்படங்களில் பாடல்கள் எழுத வேண்டும் என்கிற பெரிய ஆர்வம் உண்டு. நான் பலமுறை மிகுந்த நட்போடும் உரிமையோடும் சொல்லியிருக்கிறேன், வேண்டாம், அதுவெல்லாம் அலைந்து கொண்டிருப்பது கடினம். அப்படி திரை உலகத்தில் திடீரென்று கூட வாய்ப்புகள் வரலாம், பிறகு உங்களை உறங்க விடாமல் கூட அவர்கள் துரத்துவார்கள். ஆனால் நாம் துரத்தினால் அவர்கள் ஓடுவார்கள். எனவே அதுதான் இயற்கையானது என்று சொன்னேன். அப்போது அவர் எழுதியிருந்த ஒரு கவிதையை படித்தேன். எல்லோரும் தொலைக்காட்சி ஓடும்போது பார்ப்பார்கள், எனக்கு தொலைக்காட்சியை நிறுத்திவிட்ட பிறகு பார்ப்பது தான் பிடிக்கிறது, ஏனென்றால் அப்போது தான் அதில் என் முகம் தெரிகிறது என்ற அந்த உள்ளே இருந்த அந்த ஆர்வம். தொலைக்காட்சியை நிறுத்திவிட்ட பிறகுதான் நான் அதை விரும்பி பார்க்கிறேன். காரணம், நிறுத்திய பிறகுதான் அதில் என் முகம் தெரிகிறது, தொலைக்காட்சி ஓடுகிற போது நான் வரவில்லை என்கிற அந்த எண்ணம் அவருக்கு இருந்தது. எனவே ஒன்றே ஒன்றைத்தான் நான் சோழ இடத்துல தனியாகவும் சொல்லியிருக்கிறேன், வர வேண்டியவைகள் வந்தே தீரும். நாம் நேர்மையாக இந்த சமூகத்தை நோக்கி எழுதுவதும் பேசுவதும் ஒரு நாளும் மறைந்து போய்விடாது. யாராலும் பஞ்சுகளை கொண்டு வந்து கொட்டி நெருப்பை அணைத்து விட முடியாது, நெருப்பு மேலோங்கியே நிற்கும். ஆகையினாலே நாம் யாருக்காக எழுதுகிறோம் என்பதை முடிவு செய்து கொண்டு அது என்ன விளைவை தரும் என்பதை பற்றி கவலைப்படாமல் எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள். பெரியார் ஒரு முறை சொன்னார், யாரும் படிக்கவில்லை என்றால் நானே எழுதி நானே அச்சுக்கோத்து நானே படித்துக் கொள்வேன் என்று சொன்னார். ஏனென்றால் எழுதுவதற்கான நோக்கம் உறுதி அவரிடத்திலே மிக சரியாக இருந்தது. நீங்கள் எழுதியிருக்கிற பல செய்திகள், நான் இந்த ஒரு சிற்றரங்கம் மகிழ்ச்சியாக இந்த மாலை நேரத்தில் பேசலாம் என்பதற்காக ஒன்றை சொல்லுகிறேன். அவர் எழுதுகிறார், ஒரு காகிதம் சொல்லுகிறது, அவர் கவிதை எழுதி சரியாக வரவில்லை என்று கசக்கி போட்ட காகிதம் சொல்லுகிறது, அவர் செய்த பிழைக்கு என்னை கசக்கி போடுகிறார். அது அந்த காகிதத்தினுடைய பிழை இல்லை,
கவிதையை தவறாக எழுதிவிட்டு காகிதத்தை கசக்கி போட்டால் எப்படி என்று கேட்பது. நான் ஐயா சண்முக வடிவேல் புலவர் சண்முக வடிவேல் அவர்களின் உரைகளை சில நேரங்களிலே கேட்டுக்கொண்டிருப்பேன். யாருக்கும் தெரியாத என் மனைவிக்கு சரியாக தெரிந்த ஒரு செய்தி, இங்கே கூட ரவி சொன்னார் இன்றைக்கு தான் இரண்டு பேரும் வந்திருக்கிறார்கள் என்று. தொடர்ந்து என்னுடைய கூட்டத்திற்கு வருவதில் அவருக்கு சிக்கல் உண்டு. நான் பேசுவதெல்லாம் அரசியலாக இருக்குது, அது அவருக்கு தொடர்பில்லாததாக இன்றைக்கு சேர்ந்து வந்திருக்கிறார். என்ன தெரியும் என்றால், நான் ரொம்பவும் கனமான புத்தகங்களை, அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த புத்தகங்களை பேசி கொண்டும் படித்து கொண்டும் இருக்கிறேன் என்பது பொதுவாக தெரிந்த தோற்றம். மதிய உணவு முடிந்ததற்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் வடிவேலு நகைச்சுவையை பார்த்துவிட்டு தான் நான் மதியம் தூங்குவேன். நான் ஒரு வடிவேலு என்னுடைய ரசிகன் என்பது பலருக்கும் தெரியாத ஒரு செய்தி. வேறொன்றுமல்ல, மனம் லேசாகிறது. நகைச்சுவை என்பது வாழ்வின் ஒரு பகுதி. காரணம், நான் காலையிலே 4:30 மணிக்கு எழுந்து விடுவதனாலே மதியம் எந்த ஊரில் இருந்தாலும் ஒரு மணி நேரம் உறங்கி ஆக வேண்டும். அந்த உறக்கத்துக்கு முன்னால் எனக்கு வடிவேலு வேண்டும். வடிவேலு என்னுடைய நகைச்சுவைகளுக்கு பிறகு நான் இயல்பாக தூங்குவதற்கு போவேன். அதுபோல் சண்முக வடிவேல் அவர்கள் நீங்கள் எழுதியிருக்கிற கவிதை மாதிரியே ஒரு இடத்துல ஒன்றை சொல்லுவார். அவர் ஆசிரியராக இருந்தவர், வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு புராணக்கதை, அவன் பூமியை பாயாக சுருட்டி கொண்டு கடலுக்குள் புகுந்து விட்டான் என்று அவர் சொல்லுகிற போது புராணத்தில் வருது, நான் என்ன பண்ணுறதும்பார். அதில் வருது, ஒரு பையன் மகிழன் மாதிரி ஒருவர் எழுந்து பாய பூமியாக சுருட்டினான்றீங்களே, எங்கே நின்று கொண்டு சுருட்டினான்னு அவன் கேட்குறான். என்றால் பூமிக்கு வெளியே நின்று கொண்டு சுருட்ட முடியாது. அவர் சொல்கிறார், எனக்கு இதுக்கு விடை தெரியல, தெரியலைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கே நீ எல்லாம் வாத்தியாராக இருக்கேன் கேட்பானுங்க. என்ன பண்ணுறது, இப்படி ஒரு சிக்கலாக கேட்டுட்டான். என்ன செய்வதென்றால், நம்ம ஞான சம்பந்தம் தான் சொல்லுவார், ஒருவன் ரொம்ப நுட்பமாக ஒரு கேள்வியை கேட்ட உடனே அவர் என்ன செய்கிறார்னா, அருமையாக கேட்டேன், நல்ல கேள்வி, நல்ல புத்திசாலித்தனமான கேள்வி, உட்கார்த்தி. அப்போது பக்கத்தில் இருக்கிறவன், அவன் விட்டாலும் பக்கத்தில் இருக்கிறவன், ஏன்னா நீ கேட்டதுக்கு அவர் ஒன்றுமே அதை விடுறா, எனக்கு இவ்வளவு பாராட்டினார்ல விடுறான்னா. அது மாதிரி இவர் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டு சொன்னேன், பண்ணிட்டு வந்தியான்னு கேட்குறார். அவன் இல்லைங்கிறான். ஏண்டா, ஒரு பாட்டை மனப்பாடம் பண்ண யோக்கியது இல்லை, கேள்வி கேட்குற பெஞ்சு மலையாரு. அப்பா அவன் ஒன்று சொன்னானா, சோலை எழுதியிருக்கிற அதே கவிதை தான் அது. பாரா, நமக்கு விடை தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியிருக்கு, இந்த வாதியாருக்கு விடை தெரியலனாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏற வேண்டியிருக்கிறது என்று சண்முக வடிவேல் அவர்கள் சொன்னது போலவே, இவர் சரியாக கவிதை எழுதாமல் விட்டுவிட்டு என்னை கசக்கி போடுகிறார் என்று அந்த காகிதம் சொன்னது. குறிப்பாக முரணில் எங்கு அழகு இருக்கிறது என்றால், முரண் இல்லை என்றால் உலகம் இல்லை. இரவும் பகலும் இருந்தால்தான் உலகம். இரவு மட்டுமே அல்லது பகல் மட்டுமே ரசிக்கத்தக்கதாக இருக்காது. பெண்ணும் ஆணும் தான், மேலும் கீழும் தான், எல்லாம் முரண்கள் தான். இந்த முரண்கள் தான் பல நேரங்களில் வாழ்வின் இரு கரைகளாக கூட இருக்கின்றன. ஆனால் இவை இயல்பாக இருக்கும். நாம் வேண்டாம் என்றாலும் இந்த இரு கரைகள் நேர் எதிரான கரைகளாக, ஒன்றுக்கொன்று அருகில் அல்ல, எதிரெதிராகத்தான் இருக்கும். ஆனால் அன்பும் அறிவும் இரு கரைகளாக இருந்தால் அந்த வாழ்க்கையின் போக்கு வேறாக இருக்கும். இரு கரைகளாக எவை இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பும் அறிவும் தான். புத்தன் சிலையை எல்லோருக்கும் கொடுத்திருக்கிறார்கள். புத்தன் தான் சொன்னார், உன்னை அன்பு ஆளட்டும், அறிவு வழி நடத்தட்டும். அறிவு தான் வழி நடத்த வேண்டும், அன்பு தான் ஆள வேண்டும். பலரை அன்பு வழி நடத்துகிறது, அறிவு ஆழ்வதும் இல்லை. எனவே அறிவு தான் ஆள வேண்டும், அன்பு தான் வழி நடத்த வேண்டும். அறிவு தான் வழி நடத்த வேண்டும், அன்பு தான் ஆள வேண்டும். அதுதான் உலகத்தினுடைய இயல்பு. எனவே அப்படி முரண் அற்ற நான் சொல்வதெல்லாம் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். பகலும் இரவும், பெண்ணும் ஆணும் என்பதெல்லாம் தேவையான முரண்கள். பெண் இல்லாமல் ஆணும், ஆண் இல்லாமல் பெண்ணும் உலகம் இல்லை, தேவையான முரண்கள். ஆனால் அப்படி முரண்களே இல்லாத அன்பும் அறிவும் கூட இணைந்து போவது நாம் பார்க்கிறோம். எல்லா திருமண அடைப்புகளிலும் பெரும்பாலும் நாம் அச்சிடுகிற ஒரு குறள், பண்பும் பயனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது என்பதுதான். ஆனால் அந்த குறளுக்கான பொருள் இன்னமும் நமக்கு சரியாக வந்து சேரவில்லை என்று தான் எனக்கு தோன்றும். அதற்கு காரணம், அந்த குறளை நாம் பிரித்து படிக்கிற முறையே தவறானது என்று நான் சொல்வேன்.
அன்பும் எப்படி படிக்கிறோம்னா, அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை கடைசி வரைக்கும் புரியாது, சாகிற வரைக்கும் இதுக்கு பொருள் புரியாது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயணம் அது, அதுதான் அந்த குரல். அன்பும் மரணம் உடைத்தாயின்கிற இடத்துல நிறுத்தினால்தான் குரலுக்கு பொருள் வரும். நம்ம அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை என்ன என்றே தெரியாமல், அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது ரெஸ்பெக்டிவ்லி என்ற ஆங்கிலத்தில் சொல்வது போல, அன்பும் அறனும் பண்பும் பயனும். அன்பு தான் வாழ்க்கையின் பண்பு, அறம் தான் வாழ்வின் பயன், அறம் என்பது தான் வாழ்வின் பயன், அன்பு என்பது தான் வாழ்க்கையின், வாழ்க்கையினுடைய அடிப்படை பண்பு அன்பு தான். அறிவு வேண்டாமா என்றால், நீதிமன்றத்தில் அறிவு தான் கோல வச்ச வேண்டும், அங்கே அன்புக்கெல்லாம் இடம் இல்லை. யார் அன்பாக பார்த்து நீதிபதி தீர்ப்பு சொன்னால் அவர் நீதிபதியே இல்லை. குடும்பத்தில் அறிவை கொஞ்சம் தள்ளி வையுங்கள், அன்பு தலைநிறம் மட்டும். குடும்பத்தை பொறுத்த, ஏன் பல குடும்பங்களில் பெரிய சிக்கல் வருகிறது என்றால், இந்த ஒரே ஒரு சின்ன செய்தியை புரிந்து கொள்ளாத காரணம்தான். குடும்பத்தை பொறுத்தளவு எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக பார்க்க வேண்டும் என்பதல்ல, அன்புக்கு தான் முதலிடம். அன்பின் அடிப்படையிலே தான் அறிவு, இவையெல்லாம் முரண்தான். அப்படி இந்த புத்தகத்தில் நீங்கள் எந்த இடத்தை தொட்டு பார்த்தாலும் முரண்களால் ஆன ஒரு புத்தகம். நான் இக்கால கவிதை உத்திகள் என்று ஒரு சிறு நூல் எழுதியிருக்கிறேன், அது என்னுடைய ஆய்வேட்டினுடைய ஒரு பகுதி. நான்கு உத்திகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன், படிமம், குறியீடு, முரண், அங்கதம். நான்கு தான் கவிதைகளில் மேலெழுந்து நிற்கிற உத்திகள் என்று சொல்லியிருக்கிறேன். சிலர் தொடர்ந்து படிமத்தை பயன்படுத்துவார்கள், சிலருக்கு அங்கதம் எள்ளல் இயல்பாக வரும், சோலைக்கு முரண் இயல்பாக வருகிறது. அதை ஒன்றும் கடிந்தோ சிந்தித்தோ இதற்கு ஒரு முரணாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றோ இல்லை, பார்க்கிற போது அவருக்கு முரண் படுகிறது. வேகத்தடை என்றால் அது மேலாகத்தானே இருக்கும். நம் நாட்டில் பல இடங்களில் பள்ளமாக இருக்கிறது, அதாவது சரியாக அதை சரி செய்ய மேலாக இருக்கிற வேகத்தடை நாம் திட்டமிட்டு செய்வது, பள்ளமாக இருக்கிற வேகத்தடை நாம் திட்டமிடாததால் வருகிறது. எனவே இந்த முரணுக்கள் கூட நம்முடைய நிர்வாக ஒழுங்கின்மை என்று சொல்லலாம். ஒரு குறை இருக்கிறது, அது வெறும் பள்ளம் அல்ல, அது குறை, அது நம்முடைய நிர்வாகத்தில் இருக்கிற குறை. எனவே எல்லாவற்றையும் தொட்டு காட்டுகிறேன். வெறுமனே சொல் விளையாட்டுகளும் இருக்கின்றன. டீ குடிக்கிற போதே சுடுகிறதே தீ குடிக்கிறார்களே சிலர் எப்படி என்று கேட்கிறார். ஆனால் அது எனக்கு அந்த டீ தீ என்பதை வைத்துக்கொண்டு சொல்லப்பட்டது. டீயே சுடுகிறது, தீ சுடாதா என்கிற ஒரு கேள்வி. எது சுடும் என்பதை நம் மனநிலை முடிவு செய்யும், எது சுடும் என்பதை நம்முடைய மனநிலை தான் முடிவு செய்யும். அவர்களுக்கு வாழ்க்கை தீயை விட சூடாக இருந்திருக்கக்கூடும், தீயே மேல் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடும். தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் கோழைகள் என்று சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுவதற்காக சொல்கிறோமே தவிர, உலகத்திலேயே அதற்குத்தான் மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். நீங்கள் எண்ணி பார்த்தால் வேறு எதை காட்டிலும் அதற்குத்தான் மிகப்பெரிய துணிச்சல் வேண்டும். ஏனென்றால் நாம் எல்லோரும் பலரை நேசிக்கிறோம், தாய் தந்தையிலே தொடங்கி மனைவி பிள்ளைகள் நண்பர்கள் பலரை நேசிக்கிறோம். ஆனாலும் உலகத்தில் நாம் யாரை மிக கூடுதலாக நேசிக்கிறோம் என்று கேள்வி கேட்டால், ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கூடுதலாக நேசிக்கிறோம். அதுதான் உண்மையானது, அது தவறானது கூட அல்ல. காரணம், பொதுநலம் என்பது உயர்ந்தது, தன்னலம் இல்லாமல் பொதுநலம் இல்லை. தன்னலம் என்பது அடித்தளமாக இருக்கிறது, அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதில் வேறுபாடு. எங்களுக்கு பெரும்பாலும் ஐயா பெரியார் தான் வழிகாட்டி, பெரியார் சொல்லுவார், தன்னலம் இருக்கக்கூடாதுங்கிறது இல்லைங்க, வானம் போல பொதுநலம் இருக்க வேண்டும், மழை பெய்யும் போது குடை போல தன்னலம் இருக்கணும்னு சொல்வார். ஆனால் நடைமுறையில் வானம் போல தன்னலம் இருக்கிறது, குடை போல கூட பொதுநலம் இல்லாமல் போய்விடுகிறது, அதுதான் இங்கே இருக்கிற சிக்கலே. எனவே அந்த தன்னலம் பொதுநலம் என்பது கூட முரண்தான். முரண் இல்லாமல் உலகில் எதுவும் இல்லை, முரண் இல்லாமல் உலகில் எதுவும் இல்லை. அது அவருடைய மூளையிலே பதிந்து கிடக்கிறது. எந்த ஒன்றை பார்க்கிற போதும் அந்த முரண் அவருக்கு படிச்சென்று படுகிறது, அது கவிதையாகவும் கூட வெளிப்படுகிறது. இந்த புத்தகத்திற்கான தலைப்பு, இது லேனா அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த தலைப்பு என்று அவர் எழுதியிருக்கிறார். எனக்கு என்னவோ இது ஜெயகாந்தன் தேர்ந்தெடுத்து கொடுத்த தலைப்பு. சில நேரங்களில் சில மனிதர்கள் என்கிற அந்த நாவலுக்கு, ஆமாம், அந்த நாவலிலிருந்தும் அந்த தலைப்பிலிருந்தும் நம்மால் எளிதில் விடுபட்டு விட முடியாது.
நான் ஜெயகாந்தன் ரசிகன் இல்லை, ஜெயகாந்தனோடு மேடையிலேயே சண்டை போட்டேன். ஆனாலும் ஜெயகாந்தன் எழுத்தை ரசிக்கவில்லை என்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, கவிஞர் கண்ணதாசன் உங்களை கடுமையாக தாக்கி பேசுகிறார், நீங்கள் அவரை பாராட்டி பேசுகிறீர்களே என்று கேட்டபோது அண்ணா சொன்னார், கண்ணதாசனின் தமிழை நான் ரசிக்கவில்லை என்றால் எனக்கு தமிழ் தெரியாது என்றல்லவா பொருள் என்றார். கண்ணதாசனினுடைய கவிதையை என்னால் ரசிக்க முடியவில்லை என்றால் எனக்கு தமிழ் புரியவில்லை என்று பொருள். எனவே நம்முடைய கருத்துகள் என்பன வேறு, அது சொல்லப்படுகிற முறை வேறு. என்றைக்கும் எந்த ஒன்றும் கருத்தினால் மட்டுமல்ல, அது சொல்லப்படுகிற முறையாலும் தான் இலக்கியம் பரிணமிக்கிறது. இலக்கியம் என்பது சொல்லப்படுகிற முறையால் தான் அந்த அழகு, சொல்லுகிற உத்தி, அதைத்தான் நாம் உத்தி என்று சொல்கிறோம். என்ன சொல்லுகிறோம் என்பதுதான் முக்கியமானது, எப்படி சொல்லுகிறோம் என்பதும் அந்த அளவுக்கு முதன்மையானது. எப்படி சொல்லுவது என்பது சோலைக்கு கை வந்திருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும் என்பதை இன்னும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் எழுத்துகள் இந்த சமூகத்திற்கானதாக இருக்க வேண்டும். இந்த எழுத்துகள் இந்த சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை எதிர்ப்பதாக இருக்க வேண்டும். உங்கள் எழுத்துகள் சமத்துவத்தை நோக்கியனவாக இருக்க வேண்டும். உங்கள் எழுத்துகள் இந்த சமூகத்தை ஒருபடியாவது மேலே ஏற்றிவிட்டு தான் ஓய வேண்டும். அதுதான் எழுத்து. அந்த எழுத்து உங்களிடம் தொடரட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. திராவிட இயக்கத்தின் சமூக நீதி அரசியல் கடந்து வந்த பாதைகளையும் அதன் சாதனைகளையும் விளக்கி சொல்லும் அரிய நூல் மானுடம் திராவிடம் சமத்துவம். விலை ரூபாய் 300 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.